வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 1/4 kg அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் உளுந்து, 5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 12 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது நெல்லிக்காவை முதல்ல நம்ம சீவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் சீவி வச்சுக்கணும்னா சாப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வாயிலையும் கிடைக்கும், நல்லாயிருக்கும் ருசி. அதனால் பெருசுலேயே சீவிக்கலாம். நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்தி. அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்க தொட்டு எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இது. டைஜஷன் ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கும் நல்லது. வயிற்றில் புண்ணு எதனால் இருந்தால் கூட நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும், புண்ணும் குணமாயிடும். பிபியும் மேனேஜ்டாக வச்சுருக்கோம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் மேனேஜ்டாக இருக்கும். முக்கியமாக முடி, ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகவும் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும், கிட்னி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும், லிவர் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ பெரிய ஹோட்டலில் செய்யும் போது இந்த அளவுக்கு நல்லாவே வரும் நெல்லிக்காய். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு 7 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி போட்டு தழுவி கொடுக்கலாம். சீரகமும் போட்டுடலாம். முந்திரி, உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் நிறம் மாறினதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சிம்லேயே செஞ்சுன்னு வாங்க, அப்போ தான் நிறம் மாறி நல்ல அந்த கிறிஸ்மஸ் இருக்கும். இப்போது பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே நடுவில் கீறி போடுங்க, இல்லைனா வெடிக்கும். பச்சை மிளகாய் போட்டு லேசாக தொழுவி கொடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு பிற்பாடு லேசாக தொழுவிட்டு நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மற்ற ஐட்டம்ஸ் போடணுமா இருக்கும். நான் தவறி திருநெல்லிக்காய் போட்டுட்டேன். அப்புறம் சைடில் நெல்லிக்காயை அப்படியே தள்ளிட்டு அந்த இருக்கிற எண்ணெயில் நான் இப்போது உப்புத்தூள் 2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தய பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. வெந்தயத்தூள் வெந்தய பவுடர் போடுற தொட்டு நல்ல ஒரு ருசி கொடுக்கும். வெந்தய தனிப்பட்ட மாதிரி கசப்பு. ஆனால் இந்த மாதிரி நம்ம எந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணாலும் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தய பவுடர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு அடிஷ்னல் ருசி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணாலும் சேர்த்துக்குங்க 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நம்ம உடம்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதுவும் தெரியாது, போட்டதே தெரியாது, கொஞ்சம் கூட நல்ல ஒரு ருசி கொடுக்கும். நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக தழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. நடுவில் ஒரு 2 வாட்டி தழுவி கொடுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு தழுவி தழுவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சிங்கன்னா மிச்சத்தை கொஞ்சம் நம்ம பாக்ஸில் போட்டு ஆறுன பிற்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்போனா நம்ம செஞ்சு வச்சிங்க கூட எப்போ தேவையோ அப்போது வைட் ரைஸ்க்கு நம்ம ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கூட நான் பாக்ஸில் கொஞ்சம் சும்மா தான் எடுக்கிறேன். ரைஸ் போட்டுட்டு கலந்துட்டு இப்படி சப்போஸ் அந்த ரைஸ் குவான்டிட்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு அப்புறமா கலந்து விட்டுப்பேன். இந்த வாட்டி நான் செஞ்ச அந்த 1/4 kg நெல்லிக்காய் வந்து 6 பேருக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் கம்மியாக 2 பேர் 3 பேர் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காயை குறைச்சி கூட செஞ்சுக்கலாம். இல்லை 1/4 kg அளவு செஞ்சு வச்சுட்டு கூட மிச்சத்தை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ருசியாக அருமையாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா தொழுவி கொடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி பொடியை அரிஞ்சு போட்டுட்டோம்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பிளேலிஸ்ட்டை நீங்கள் வியூ பண்ண முடியும். அப்போ வெரைட்டியாக நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.